வாங்க, இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் கடுக்காய் பொடி செய்முறையை பற்றி பார்க்கலாம். இந்த கடுக்காய் வாய் புண்ணு, பல்வலி, ஈர் வீக்கம், குடல் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சின்னவங்க வந்து அரை ஸ்பூன், பெரியவங்க ஒரு ஸ்பூன். பத்து வயசுக்கு மேலே யார் வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து தொடர்ந்து சாப்பிட்டுருந்தால் நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி ஆகும். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். காய் இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ பேதி மருந்தாக யூஸ் பண்ணலாம். அப்படி சாப்பிட்றதா காலையில் 4 மணிக்கு ஒரு 1.5 ஸ்பூன், அவங்கவுங்க உடம்பை பொறுத்து 1.5 ஸ்பூனோ இல்லையா 2 ஸ்பூனோ, 4 மணிக்கு சாப்பிட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பேதி ஆயிரும். ஒரு 2-3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம மோர் சாதம் சாப்பிட்டோம்னா அது அப்படியே நின்று. இப்போ எப்படி உடச்சி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ உடச்சி எடுத்தோம்னா அம்மியில் வச்சு தட்டலாம், இல்லாட்டி சுத்தியில் வச்சும் கூட நாம் தட்டி எடுத்துக்கலாம். இதை உடச்சி எடுத்தது, உடச்சி இந்த தோலியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த விதையை அகட்டி எடுத்துடணும். இது வந்து விதையை நாம் பொடி பண்ணக்கூடாது, இது வந்து விஷத்தன்மை உள்ளது. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். எங்களுடைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது சலிச்சுட்டு ஒரு 2-3 தடவை போட்டு போட்டு மிக்சியில் அடிச்சடிச்சு சலிக்கணும். இது திரும்பியும் மிக்சியில் அடித்து சலிச்சுக்கலாம். இது அப்படி நைஸாக வரைக்கும் 2-3 தடவை போட்டு சலிச்சுக்கலாம். கடுக்காய் பொடி நல்லா அரைச்சி சலிச்சாச்சு. இது ஒரு காற்று புகாத பாட்டில் போட்டு வச்சுட்டா இது எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். இது நாம் கடையில் வாங்கினோன்னு அப்படியே எப்படி அரைக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சிட்டோம்னா வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். மோசன் நல்லா ஃப்ரீயாக போயிடும். ஒவ்வொருத்தர் உடம்பை பொறுத்து 3/4 டீஸ்பூனாக 1 டீஸ்பூனாக சாப்பிடலாம். இது டெய்லி 1 டீஸ்பூன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாய் புண்ணு, குடலில் புண்ணு, ஈர் வீக்கமெல்லாம் இருந்தால் சரியாயிரும். இது நல்லா சுத்தமான பொடி இடித்து சளிச்சாச்சு. இது டெய்லி நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது. நீங்கள் அரை டம்ளர் சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சிக்கலாம், இல்லாட்டி 1 ஸ்பூன் வாயில் போட்டு சுடுதண்ணியும் குடிச்சிக்கலாம். இது டெய்லியும் குடித்தா உடம்புக்கு ஒரு அவ்வளவு நல்லது. குடல் புண்ணு, வாய் புண்ணு, ஈர் வீக்கம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மோசனும் ஃப்ரீயாக போயிடும். இப்போ கடுக்காய் பொடி ரெடி. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோம்னா இதெல்லாம் முன்னோர்கள் எல்லாம் முன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இது யாருக்கு தெரியறதில்லை.